வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம கினிபிக்ஸ் அண்ட் ஹாம்ஸ்டர் சீரீஸ்ல கினிபிக்ஸோட ஹேர் லாஸ் ப்ராப்ளத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கினிபிக்ஸ்க்கு ஏன் ஹேர் லாஸ் ப்ராப்ளம் வருது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹேர் லாஸ் ப்ராப்ளம் நடக்கும், அதை எப்படி நம்ம ஈஸியா க்யூர் பண்ணலாம் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய பெட்ஸ் பத்தின ரிவ்யூ, பிரைஸ், கேட் டிப்ஸ் பத்தின அப்லோட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டைப் சீசனல் செட்டிங். சீசனல் செட்டிங்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகறதுனால வரக்கூடிய ஹேர் லாஸ் ப்ராப்ளம். கினிபிக்ஸ் மட்டும் இல்லாம டாக்ஸ், பேர்ட்ஸ், கேட்ஸ் கூட வந்து இந்த ஹேர் லாஸ் ப்ராப்ளம் வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க சைபரியன் ஹஸ்கி டாக நீங்க வளர்த்திட்டு இருக்கீங்கன்னா ஒரு காலத்துல அதோட ஸ்கின் கண்டிஷன், அதோட ஹேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹேர்ஸோட டென்சிட்டி அதிகமா இருக்கும். இதுவே நீங்க வெயில் காலத்துல நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்கும். அந்த கிளைமேட்ல இந்த டாக பாத்தீங்கன்னா அதுங்களோட ஸ்கின் டைப்பே வந்து டிஃபர் ஆயிரும். அதோட ஹேரோட திக்னஸ் ரொம்ப கொஞ்சம் தெரியாதனமா கடிச்சிரும். வரக்கூடிய அப்படி கடிக்கும் போது வந்து அதோட ஹேர்ஸ் வந்து கடிச்சு துப்பிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாராசைட்ஸ் மட்டும் இல்லாம பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால கூட ஹேர் லாஸ் வரும். அதோட உடம்புல வந்து ரெட் கலர்ல பேச்சஸ் மாதிரி விழுந்திருக்கும். ரொம்பவும் ஃபங்கஸ் அரிச்ச மாதிரி இருக்கும் உடம்பு ஃபுல்லா. ஃபங்கல் இல்லைன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த இடத்துல ஹேரே இல்லாம இருக்கும் சுத்தமா. இல்லைன்னா ஹேரோட டென்சிட்டி கம்மியா இருக்கும். அந்த இடத்துல ஹேர் லாஸ் வந்து கண்டிப்பா நடக்கும். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வராம தடுக்கலாம்னா அதுக்கேற்ற மாதிரி லோஷன்ஸ், ஷாம்பூஸ் எல்லாம் இருக்கு. நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபங்கல் இல்லைன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கலாம். வந்திருந்தாலும் நீங்க நேச்சுரல் ரெமிடிஸ் நீங்க பயன்படுத்தலாம். இன்ஃபெக்ஷன் ஆன இடத்துல அந்த மஞ்சள் தூள்ல கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வந்து தடவினீங்கனாலே போதும். அது மட்டும் இல்லாம அதோட உடம்புல அந்த பாராசைட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகணும்னா வேப்பந்தலைய வந்து நீங்க எடுத்து அதை வந்து நல்லா தண்ணியில வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணி வந்து ஃபுல்லா கிரீனிஸ் ஆயிரும். குழந்தைய வந்து குளிக்க வைக்கிற மாதிரி அதை விட கொஞ்சம் கம்மியா, குழந்தைய குளிக்க வைக்கிற சூட விட கொஞ்சம் கம்மியான சூட்ல அதுங்களோட உடம்பு வந்து நல்லா வாஷ் பண்ணுங்க, குளிக்க வைங்க. அப்படி குளிக்க வைக்கும் போது அதோட கண்ணுல வந்து அந்த வேப்பந்தலை தண்ணி படாம பாத்துக்கோங்க முகத்துல, ஏன்னா வந்து ரொம்பவும் எரிய கண்ணு, அதனால படாம பாத்துக்கோங்க. இது வந்து நேச்சுரல் ரெமெடி தான். நீங்க வாங்கக்கூடிய ஷாம்பூஸ்ல பாரபன் இல்லாம பாத்துக்கோங்க. சிலது வந்து ஃபுல்லா ஹெர்ப்ஸ் வச்சே வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க ஷாம்பூஸ். முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேச்சுரலான ஷாம்பூஸ் வாங்குறது பெஸ்ட். ரொம்பவும் ஃபுல்லா கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் வாங்காம பாரபன் ஃப்ரீ ஷாம்பூஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். Facebook, Instagramல நம்ம சேனல் அப்டேட்ஸ் எல்லாம் வரும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமா இருந்திருந்தா, இன்ஃபெக்ஷன் அதிகமா இருந்தா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெட்டினரி ஹாஸ்பிடல்ஸ் விசிட் பண்றது பெஸ்டா இருக்கும். அப்படி பண்ணீங்கன்னா தான் ஈஸியா கியூர் பண்ண முடியும். ஒரு ஆரம்ப நிலையில நீங்க இந்த மாதிரி நேச்சுரல் ரெமெடிஸ் பயன்படுத்தலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் எல்லாம் போயிட்டா வெட்டினரி ஹாஸ்பிடல்ஸ் விசிட் பண்றது பெஸ்டா இருக்கும். லாஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஹேர் லாஸ் சொல்லுவாங்க, ஹெல்த் ரிலேட்டட் ஹேர் லாஸ் சொல்லுவாங்க. இது எப்படின்னா அதோட ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா ஹேர் லாஸ் வந்து ஒரு சிம்டம்ஸா இருக்கும். கினிபிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் இல்லைன்னா டிசீஸ் இருந்தாலுமே இந்த ஹேர் ஃபாலுங்கிறது அதிகமா இருக்கும். எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம்னா வெட்டினரி ஹாஸ்பிடல்ஸ்
விசிட் பண்றது பெஸ்டா இருக்கும். கினி பிக்ஸ்க்கு பல டிசீசஸ் எல்லாம் வரும், இந்த டிசீஸ் தான் வந்திருக்குன்னு சொல்லி நம்மளால ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகினிங் ஸ்டேஜ்லயே நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு போனோம்னா ஈஸியா வந்து கியூர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்கள் பெட்ஸ் தமிழா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.